வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த அன்புமணி ராமதாஸ், இந்த என்னது வயர்லெஸ் மைக்கை வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் நக்கல் அடித்தோம், நானும் தான் நக்கல் அடித்தேன். ஆனால் இந்த மைக் அப்படிங்கிறது அது வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, காலை கட்டி விட்ட மாதிரி. இதில் எனக்கு இன்னொரு இம்சை என்னடானா, தொடர்ந்து வந்து நாம் வந்து வீடியோ பேசிக்கிட்டே வரோம், அதுக்குன்னு ஒரு ஸ்லாங் வந்து உருவாயிடுச்சு. இப்போ அதிலிருந்து நான் வெளியே வரணும். இப்போ ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 மாடுலேஷனில் பேசுவேன். அது வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த வீடியோவுக்காக அது ஒரு ஸ்லாங்கு, அது வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நாளைக்கே வந்து ஏதாச்சும் ஒரு சேனலில் வந்து ஆங்கராக கூப்பிட்டு பண்ண சொன்னால் என்னால் பண்ண முடியாது என்னமோ, அந்தளவுக்கு வந்து பழகி போகுதுன்னா வந்து பழக்கம்தான். இந்த இது என்ன சொல்கிறது, இந்த ப்ளூடூத்து இது வந்து ஆக்சுவலாக வாங்கினது வந்து என்னுடைய மகளுக்காக, ஏன்னா அவள் தான் வந்து 24 மணி நேரம் ஃபோனை பேசிக்கிட்டு இருப்பாள். செப்கா செப்கா கொஞ்சம் இன்னும் வந்து இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் இது வாங்கினது வந்து மகளுக்காக, அவள் தான் பேசிகிட்டு கிடப்பா இப்போ பாரு அப்படின்னு கெத்தாக சொன்னேன். சொல்லி வாயை மூடல, அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வருது. சாதாரணமாக வந்து நான் வந்து ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேன், ஏன்னா இந்த என்ன சொல்கிறது, இந்த ஜாதகங்கள் இதை வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கு வந்து கணிச்சு பலன் சொல்லி அந்த பக்கம் இருக்கிற ஆள் வந்து ஓகே அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டம், அதாவது வாழ்வா சாவா பிரச்சனை மாதிரி. அது தானாக வர்றது வரட்டும், நாம் எதுக்கு விலை கொடுத்து வாங்குறதுங்கிறது என்னுடைய சைக்காலஜி. ஒரு ஒரு வாட்டிக்கு வந்து என்னடா ஆகும்னா ஒரு ரிஃப்ளெக்ஸ் மாதிரி, ஏன்னா வந்து நாம் வந்து ரிப்போர்ட்டராக இருக்கும்போது அது 24 மணி நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அது பயக்க தோஷம். அது ஒன்று. இப்போ வீட்டில் யாரும் இல்லை, வீட்டில் யாராச்சும் இருந்திருந்தால் அது யார் பாரு, ஒரு மூடு இருந்தால் இல்லைன்னா நானே கட் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த ஃபோன் பஞ்சாயத்தெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அது ஒரு பக்கம். இப்போ எதுக்கு இந்த வீடியோ ஆரம்பித்தேன், இந்த வாஸ்து, இந்த வாஸ்துவை பற்றி வந்து ஒரு ஒயிட் போர்டு வச்சுக்கிட்டு ஒரு கெத்தாக, அதாவது உங்களுக்கும் உபயோகமாக இருக்கணும். ஏன்னா இது வாஸ்துங்கிறதே வந்து இந்த டயக்ராமில் இருந்தால் தான் வந்து ரீச் ஆகும். அது வந்து ஒரு 3 மாதமாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது வந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ஆள் வந்து சும்மா ஏதோ ஒன்று சொல்லி விட்டுறான், அதுக்கப்புறம் அதை அப்படியே டீலில் விட்டுறான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு காலத்தில் வந்து நாம் இப்போ ராம்சாமி, இதை அதனால் வந்து நான் வந்து ரொம்ப நஷ்டப்பட்டிருக்கேன், அது வேற கதை. இப்போ இந்த போர்டு அது வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பண்ணேன். அப்புறம் அந்த என்னது அந்த பென்னு அது துடைக்கிறதுக்கு டஸ்டரு இதெல்லாம் 1 மாதத்துக்கு முன்னே வாங்கிட்டேன். சரி, வீட்டில் வந்து இந்த குட்டீஸ் இவனுக்கு இம்சை வந்து பெரிய இம்சை, சரி ஏதோ பேய்க்கு வேலை கொடுத்த மாதிரி கொடுப்போம்னு அந்த போர்டை கீழே வச்சுட்டு ஒரு பென்னை எடுத்து கொடுத்தேன். அது வந்து அவனுங்க பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தானுங்க. இதில் வந்து இந்த க்ரையான் பென்சில்ஸ் வேறு கிடச்சிது, போட்டு அதை போட்டு அரைக்கி 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 அதை வந்து இப்போ இந்த க்ளீனர் போட்டு நான் தான் க்ளீன் பண்ணேன் இவ்வளோ நேரம் எல்லாம் ஓகே. ஆனால் என்னடா மேட்ரு, அந்த இங்கு ரொம்ப லைட்டாக இருக்கும். அதை விட கௌரவமாக இந்த காலேஜ் எலெக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் நாங்கள், அதாவது வந்து இந்த ஒயிட் பேப்பர், ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிட்டு இந்த பீடி இருக்கும், பீடியை வந்து திருப்பி கிடணும், திருப்பிக்கிட்டு இங்கு பொட்டியில் துவச்சி எழுதி போடுறது, அது பெஸ்ட்டு.
ஆனால் ரெக்கார்ட் ஷீட் வந்து ஒரு 2 ரூபா இருக்குமா, பீடி 10 பைசா, மேட்ரு ஓவர், பளிச்சுன்னு வரும். அதான் முடிவு பண்ணிட்டேன். அதாவது இது நம்ம ஸ்கூல் தான் கரெக்டு, என்ன அதாவது என் ஸ்கூல் அதான் கரெக்டு. நாம் வந்து எதையாச்சும் வந்து அஃபிஷியலாக பண்ணுவோம்னு நினச்சா ஊக்கிது. பார்ப்போம், சீக்கிரத்துலேயே வரேன். நன்றி, வணக்கம், துரியம்.